எல்லாரையும் காலையில்புகளம் கந்தசாமி மகன் அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாரோ சிவத்த புள்ள பாதத்துக்கு
சேர்ந்துட்டாலும் அப்படிலாம் எங்களை கேவலம் பேசாது. நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. எங்க ஆத்தாளுக்கு நீ நல்ல மருமகள் ஆகிறவாரு, அதுலதான் நீ பேர் வாங்கணும். இப்ப நான் என்ன பண்ணு சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன். முதல்ல ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு யார் கஷ்டப்படுவாரு? சாதகக்காரன் அவன். ஏன் சாதகத்தை சேர்த்து பார்த்து பொருத்தம் பாக்குறதுக்குள்ள என் வர்ற பாடு. இந்த சாதகத்துல ராசி பார்ப்பேன், அந்த சாதகத்துல ராசி, லக்கணம், நட்சத்திரம் எல்லாம் பார்த்து சேர்த்தா ஏழு பொருத்தம் இருக்கு, ஒன்பது பொருத்தம் இருக்கு, அஞ்சு பொருத்தம் இருக்குன்னு பாப்பேன். அது முக்கியமான பொருத்தம் எது தெரியுமா? அதுதான் யோனி பொருத்தம். அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி தெரியும். ஆனா யோனி பொருத்தம்னா எதிரானா, அதை ஒழுங்கா செறிவார்த்தை சேர்த்தாக்கா ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒழுங்கா குடுத்துல பண்ண முடியும். அதுதான் அந்த அந்த தாம்பத்திய உறவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கா. அதை ஒழுங்கா பார்க்கலைனாக்கா இந்த ஆறு மாசம் ஒரு வருஷம் பத்து நாள்ல அத்துக்கிட்டு ஓடுவாரு. அது கூட ஒழுங்கா பார்க்காம செய்யறது. ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டியாந்து எங்க ரெண்டு பேரும் செய்யுங்க, உங்களுக்கு செய்யறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அதனாலதான் ஜாதகத்துல அந்த பொருத்தத்தை பாக்கணும். அடக்க முடியாது. பொண்ணு வீடு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூட்டமா வருவாங்க, மாப்பிள்ளையோட அம்மா அப்பால இருந்து அண்ணன் தம்பி எல்லாம் வருவாங்க. ஆனா மாப்பிள்ளை வீடு பார்க்க யாரு போவா சொல்லுவாப்ப? போகாம எப்படி மாப்பிள்ளை வீடு தெரிஞ்சுக்கிறது? அப்படி கேளு. பொண்ணோட அம்மா அப்பா போக மாட்டாங்க, மாமன்காரன் போக மாட்டான், பொண்ணோட அண்ணன் தம்பி இருக்காமல் அவன் தான் மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு போவான். அவன் தான் நம்ம தங்கச்சிக்கு அக்கா அக்கா அவன் சரியான ஆம்பளையான் கண்டுபிடிப்பான். யோசனை மாப்பிள்ளைய போய் பார்க்க போறவன் என்ன செய்ய தெரியுமா? என்ன பண்ணுவாரு? மாப்பிள்ளை சைஸா கூடுவாங்க, வாங்க மாப்பிள்ள அப்படியே கம்மக்கரைக்கு போயிட்டு கம்மக்கரை கூட்டு போய் இந்தாலும் என்ன ப்ராப்ளம், வாங்க வெளியே போயிட்டுருவோம் அப்படின்னு சைஸா கூட்டு போவாங்க. வெளியே இருக்க கூட்டு போய் அப்படியே கம்மாக்கரை போயிட்டு இருக்கும் போது சைஸா ஆரம்பிப்பாங்க. என்னன்னு மாப்பிள தீப்பெட்டி தான் கொடுங்க அப்படிமா. அப்ப அவன் தீப்பெட்டி எடுத்து இருந்தான் நீட்டிட்டான்னா அவன் பீடிச்சுக்கிட்டு குடிக்கிற ஆம்பளை கண்டுபிடிச்சு போயான். அப்படியே பைய கணேஷ் இருக்கா மாப்பிள அப்படிமா, கோயில பாயிண்ட் எடுத்து கொடுத்தானே கோயில ஒரு ஆம்பளை தெரிஞ்சுட்டான். சில பேர் இப்ப உள்ள ஆம்பளை நான் டெக்னிக்கா சமாளிச்சிடறேன், அந்த பழக்கம் மட்டும் இல்ல மச்சான் வச்சுக்கிட்டே இல்லைன்றான் கலவன் நாய. ஆனாலும் மத்த விஷயத்த சோதிக்காம அப்படியே கம்மாக்கரை போய் ஆளுக்கு ஒரு மூலையில குத்த வச்சு உட்காருவாங்க. வெளியே இருக்கிறதுக்கு சமணம் போட்டாங்க. அப்ப குத்த வச்சு உட்காரன் பாரு, மாப்பிளக்கார எங்க உட்காரானோ அவனுக்கு எதுக்கு போய் பொண்ணோட அண்ணன் தம்பி உட்கார்ந்து சைஸா உட்காந்து அப்ப கவனிச்சு பாக்குறான்ல மாப்பிளக்கார ஒண்ணுக்கு இருந்தான்னா நிலத்துல குழி பறிக்கணும். அப்படி பறிச்சதுனாக்க அவன் சுத்தமான ஆம்பளை, வீரியம் உள்ள ஆம்பளை கண்டுபிடிப்பான். குழி பறிக்காம துர துறன்னு ஒழுகுச்சு இந்த முண்டை வேற எங்கேயே குழி பறிச்சிருக்கான். இனிமேல் நம்ம தங்கச்சி குழியை அரைக்கிறது அப்படி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டுபிடிக்கிறது. இப்ப பொண்ணையும் மாப்பிள்ளையும் மனவரில் உட்கார வச்சு ஒரு சடங்கு நடக்கும் பாத்திருக்கியா? என்ன சடங்கு மாமா? தாலி கட்டி முடிச்ச உடனே ஒரு குடத்துல மஞ்சள் துணியை ஊத்தி அதுக்குள்ள ஒரு மோதிரத்தை போட்டு எங்க ரெண்டு பேரும் உள்ள விடுங்க பாப்போம், குடத்துக்குள்ள கைய விடுங்க, யார் மோதிரத்தை எடுக்கிறீங்க பாப்போம் அப்படின்னு டெஸ்ட் வைப்பாங்க. அது என்ன சோதனை நினைச்சியா? அதுலதான் குணத்தை கண்டுபிடிக்கிறது. எப்படி? அப்படி ரெண்டு பேரும் உள்ள கைய விடும் போது பொண்ணு நினைக்கணும் நம்ம வீட்டுக்கார சபையில அசிங்கப்படக்கூடாது அவர் எடுத்துக்கட்டும் அப்படின்னு. இவ சும்மா உள்ள கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தான்னா இவ விட்டு கொடுத்து போற பொண்ணு. சில மாப்பிள்ள நினைப்பேன் ஒட்டக்கிழமை எடுக்கலன்னா சங்கடப்படுவா, அவ எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு இவன் கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தான்னா இவன் விட்டு கொடுத்து போற ஆம்பளை. சில இடத்துல ரெண்டு பேரும் எடுக்க மாட்டாங்க, அவன் எடுக்கட்டும் இவளும், இவன் எடுக்கட்டும் அவனும், ரெண்டு பேரும் கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா
ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற தம்பதிகள். பொம்பளை முதல்ல கையை விட்டு நான் எடுத்துட்டேன் தூக்குனா, இந்த முண்டை இனிமேல எதிரி விட்டு கொடுத்து போக மாட்டான், நீ நாம தான் இவளுக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு அங்கனையே கனெக்ட் பண்ணியா. இப்ப உனக்கு வயசுக்கு வந்தப்ப குச்சு கட்டினாங்கல்ல, குச்சு கட்டிட்டு வாசல்ல ஒரு உலக்கையும் விளக்கமாரம் போட்டிருப்பாங்களே, போட்டாங்க கூட நாயும் கிடந்துச்சு எங்க கொடுமையில, அது எதுக்கு போட்டாங்கன்னு தெரியுமா? வெளியில வரும்போது மனசுக்குள்ள நினைக்கணும், இந்த உலக்கைய சந்திக்கிற நேரம் நமக்கு வந்துருச்சு அப்படி நினைக்கணும். ஆனா பக்கத்துல விளக்கமாறு ஏன் போட்டிருக்கான், ஒரு விளக்கையோட நிறுத்திக்கிட்டா மரியாதை, பல உலக்கைய பார்த்தீங்கன்னா விளக்கமாறு புரிஞ்சு போகும் அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் அந்த உலக்கையும் விளக்கமாறு போடுறது. இந்த மாதிரி சடங்கெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? கற்பனை இல்ல, இதுதான் உண்மை. உன்னை தெரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உனக்கு நல்லது. இந்த கொஞ்ச நேரமாவது உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கும். என் தங்கச்சி வரும்போது நம்ம ரெண்டு பேரும் அப்படி வெட்டிக்கணும், இருக்கும்போது அப்படி ஓட்டிக்கணும், சரியா? அந்த புள்ள வரையா எதுக்காக அப்படி பின்னாடி? அந்த பிள்ளைய சின்ன வயசுல இருந்து நான் மாரில போட்டு தோல்ல போட்டு 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 வளர்த்ததுடைய விளைவு, வளர்த்த பாச விட்டு போவோமா? அதனால இருக்கும் போது நம்ம அப்படி விலகி நடந்துக்கிறோம், சரிதானா? இப்ப நம்ம தனியா பொம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பொம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே. காதல் சங்கதி சொன்னாளே, தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாளே.